நாமகளை வணக்கம். பயிற்சி 2.5 4வது கணக்கு பாப்போமா. க்வெஸ்சன் என்னன்னா, -11, -15, -19 .. என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பு காண்க. 19வது உறுப்பு காண்கன்னு சொன்னால் என்ன பார்மா யாவது வரணும் சொல்லுங்க. கரெக்ட், என்ன பார்மா எனது எனக்கு வந்து a+(n-1) என்று டி, a+(n-1) டி. இதுதான் 19வது உறுப்பாடைய பார்மா, அதாவது என்ன உறுப்பு ஏ. ஏன்னது முதல் உறுப்பு, வந்துருதில் முதல் உறுப்பு என்னது -11. என்ன எத்தனாவது உறுப்பு, எத்தனாவது உறுப்பு 19. அப்போ என் ஈக்குவல் டு 19. அடுத்தது டி, டினா என்னது 2வது உறுப்பு கழித்தல் முதல் உறுப்பு, அல்லது 3வது உறுப்பு கழித்தல் அதுக்கு முதல் 2வது உறுப்பு, அதாவது அடுத்த உறுப்பு கழித்தல் அது முந்தின உறுப்பு. இதுதான் பேசிக். நம்ம சிம்பிள் எழுதாதான் நீ பே போட்டுக்கோ. t2 - t1 போட்டுக்கோ. t2னா ஃபர்ஸ்ட் டைம் இது, செகண்ட் டைம் இது, தேர்ட் டைம். இப்போ செகண்ட் டைம் -15 கண்டிப்பாக மைனஸ் போடணும். சரி, நமக்கு வித்தியாசம் டி போட்டு கண்டுபிடிக்கணும். எப்போதுமே இப்போ நீ பார்க்கும்போது -11, -15, -19 இதுக்கு வித்தியாசம் டக்குன்னு 4, பட் 4 கிடையாது, -4. ஏன்னா -11 கூட -4 கூட்டினா தான் -15, -15 கூட -4 கூட்டால் தான் -19. புரியுதா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, மைனஸ் என்னது முதல் பண்ணுறது -11. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, +11. அப்போ இங்கே விட -4 கட்டணம் சாட்சி கேட்டுதானா, 11 -15 ஒன்று எத்தனை -4. சரி, இப்போ அடுத்த நாங்கள் பார்ப்போம். சரி, அடுத்த நாங்கள் ஸ்டெப்பு பார்ப்போம். வட்டி 19, எண்ணுக்கு பதிலாக 19, ஏக்கு பதிலாக வந்து -11. கடனா அடுத்தது பிளஸ் என் -1, 19 -1, டி என்னது -4. ரெண்டு ப்ராக்கெட் போட்டுக்க மக்களே, அது மைனஸ் தெரிஞ்சுக்காரு, ப்ராக்கெட் போடணும்னா -4 இருக்கும், அதனால இந்த ப்ராக்கெட் போட்டுருக்கோம். பெருக்கல் தெரியல. சரி, -11 ஒன்றே கழிச்சா 18 பெருக்கல் -4. இங்கே -11 + 4 = 18 பெருக்கு 40 48 தானே, 18 4 மனசுல பெருக்கிறது இல்லைன்னா 4 பெருக்கி பார்த்து 4 8 33 4 3 7 72 -72. ஆல்ரெடி இங்கே பிளஸ் இருக்கு, விட -72 வரும். இந்த எண்ணெய் கூட்டினா -83. இதுதான் 19வது. புரிஞ்சா மக்களே? செஞ்சு பார்க்கலாமா பிள்ளைகளை? செஞ்சு பாருங்கம்மா. தேங்க்யூ.